ஆக்டிங்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் சாகோ. ஹை பட்ஜெட்ல உருவான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தாங்க வந்துட்டு இருக்கு. பாதி பேருக்கு படம் பிடிச்சிருந்தாலும் இன்னும் பாதி பேரு எதிர்மறையான விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க. எது எப்படியோங்க கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் படம் இப்ப வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனைய செஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலீஸ் ஆன 4 நாட்கள்ல 330 கோடிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா இந்த படம் கொடுத்திருக்குங்க. இந்த வருஷத்தோட அதிகமான கலெக்ஷன்ல இருக்க படத்துல இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சாகோ தாங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 100 கோடி ரூபாய கலெக்ஷனா கொடுத்திருக்குங்க. அதை தாண்டி நெக்ஸ்ட் டேவே 200 கோடி. இது இப்படியே நிக்காம இப்ப 330 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் கொடுத்திருக்குங்க. இதை தொடர்ந்து இன்னும் இந்த படம் பல ரெக்கார்ட படைக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்ல, சவுத் இந்தியன் சினிமாவிலேயே ஃபர்ஸ்ட் டே 100 கோடி ரூபாய கலெக்ஷனா கொடுத்த மூவினா அது பாகுபலி மட்டும்தான். இப்போ அந்த லிஸ்ட்ல சாகோ மூவியும் இணைஞ்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு படத்திலயும் ஹீரோவா பிரபாஸ் தாங்க நடிச்சிருந்தாரு. சோ இந்த ரெக்கார்ட் மூலமா பிரபாஸ் இப்போ வேர்ல்ட் வைட் பயங்கரமாவே ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். சாகோ மூவியோட ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 2019ஓட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விஸ்வாசம் இருந்துச்சு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம தலைவரோட பேட்ட மூவி இருந்துச்சுங்க. இப்போ இந்த ரெண்டு படங்களையும் சாகோ மூவி ஓவர்டேக் பண்ணிருக்கு. தலை அண்ட் தலைவர் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம பிரபாஸ் ஓவர்டேக் பண்ணி இப்போ முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. பாகுபலி 1, பாகுபலி 2 அண்ட் சாகோ, இந்த மூணே படங்கள்ல தெலுங்கு ஆக்டரா இருந்த பிரபாஸ் இப்போ வேர்ல்ட் வைட் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, சவுத் இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாகுபலி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட கலெக்ஷன் 1500 கோடி. இது வரைக்கும் எந்த படமும் இந்த ரெக்கார்ட ஓவர்டேக் பண்ண முடியல. இந்த இடத்தை நம்ம பிரபாஸ் தாங்க தக்க வச்சிட்டு வராரு. தொடர்ந்து 3 பிரம்மாண்ட படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சிட்டு வந்த பிரபாஸ் அடுத்ததா எந்த படத்துல நடிப்பாரு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டினா எல்லார்கிட்டயும் இருக்கு. சோ இதுக்கு அவர்கிட்ட இருந்தே ஒரு அபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்தாதாங்க தெரியும். சாகோ படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் கூட கம்ப்ளீட் ஆகலங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கு. இன்னும் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த படம் பண்ணும் அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.